சீட்லபாக்கம் லயோலா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு 75 மாணவ மாணவிகள் தேசிய கொடி ஏந்தி வந்தே மாதிரம் முழங்க திருக்குறள் மற்றும் இந்தியாவின் சாதனைகள் கூறி 75 நிமிடத்தில் உலக சாதனை. சென்னை தாம்பரம் அடுத்த சீட்லபாக்கம் லயோலா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பள்ளியின் தாளாளர் லயன் பிரேம்குமார் தலைமையில் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அரிமா சங்கத்தின் மாவட்ட ஆளுநர் MJF ரவீந்திரன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் 75 மாணவ மாணவிகள் வந்தே மாதிரம் முழங்க தேசிய கொடி ஏந்தியும் 1947 முதல் 2022 ஆண்டு வரை ஒவ்வொரு மாணவரும் சுதந்திரம் வாங்கி வருடம் துவங்கி 2022 ஆண்டு வரை இந்திய வரைபடத்தில் அணிவகுத்து நின்று 75 திருக்குறள் கூறினார்கள். மேலும் கலை நிகழ்ச்சிக்கான சிலம்பாட்டம் மற்றும் 1947 ஆண்டு சுதந்திரம் அடைந்த நாள் முதல் 2022 ஆண்டு வரை இந்தியாவில் விளையாட்டு இராணுவம் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனைகள் குறித்து மாணவர்கள் விவரித்து கூறி தேசிய கீதம் பாடினர். இவை அனைத்தும் 75 நிமிடங்களில் நிறைவுற்று புதிய உலக சாதனை படைத்து ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பட்டியலில் இடம் பிடித்து சாதனை படைத்தனர். இவர்களின் 75 நிமிட சாதனையை ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கண்காணிப்பாளர் வெங்கடேசன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வினை உறுதி செய்து சாதனை படைத்த மாணவர்களின் பள்ளியான லயோலா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிக்கு உலக சாதனை படைத்ததற்கான விருதுகளையும் பதக்கங்களையும் வழங்கி கௌரவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் பள்ளி முதல்வர் ஹேமமாலினி, ஆசிரிய பெருமக்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.